வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தைவானில் கடும் நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாடு மட்டுமின்றி ஜப்பான் பிலிப்பைன்ஸிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தொடர்பான கூடுதல் தகவலை இணைகிறார் செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரம். தைவானில் 7.30 அளவுகோலில் ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை 6.5 ரிக்டர் அளவுகோலில் இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மூன்று நாடுகள் குறிப்பாக ஜப்பான், பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. தெற்கு ஜப்பான், பிலிப்பைன்ஸ், தைவான் உள்ளிட்ட பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல, நாட்டுக்காக வந்திருக்கேன். என் காதல் இந்த தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எனக்குள்ள காதல் சாதாரணமானதல்ல. இது சாதாரண காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே மண்ணாடிட்டே இருக்கீங்க. இது சாதாரண காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சொன்னீங்க, அது என்னுடைய நலன், அதையும் தாண்டியது உங்கள் நலன். என் காதல் உங்கள் அனைவரும் பாலும் உண்டு. அதனால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஏனென்றால் நான் எனக்கும் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கிட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்க போய் நான் என்னத்த பேசுவேன். உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும். எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா.